நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ நிமிடங்களை வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையா இருக்கிற ஒரு வீடியோவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்பலாம். அதான் உண்மையாகவும் இருக்கும். ஜே அன்பழகன் ஒரு மூத்த திமுக எம்எல்ஏ, அவங்க வந்து இன்னைக்கு வந்து காலையில காலமாயிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கும் அவங்க தொகுதி மக்களுக்கும் நம்மளோட இரங்கலை சொல்லிக்குவோம். ஜே அன்பழகன் அவரை பத்தி சில விஷயங்கள் வந்து நம்ம ஓப்பனா பேசிதான் ஆகணும். இது அன்பழகன் அவரை பத்தின வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு கொரோனா விழிப்புணர்வு வீடியோ தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜே அன்பழகன் அப்படிங்கிறவர் ஒரு எம்எல்ஏ. ஸோ அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவரை அந்த அவ்வளோ பெரிய டாக்டரால அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலால அவளை காப்பாற்ற முடியல. எவ்வளோதான் காஸ்ட்லியான வென்டிலேட்டரை வச்சு ஆக்சிஜன் கொடுத்தாலும் இறைவன் கொடுத்த இந்த மூச்சை அவருக்கு பெர்மனண்ட்டாக கொடுக்க முடியல. இறைவன் புடிங்கிக்கிட்டான். அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், உங்கள் எல்லாத்தையும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம். இந்த கொரோனா ஆரம்பத்துலேருந்தே நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம், அரசாங்கமும் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். தனித்திருங்க, விழித்திருங்க, விலகிருங்க அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னடா அது டிஆர் மாதிரி ரைமிங்காக பேசுகிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம், நக்கல் பண்ணுறோம். ஆனால் இந்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் அடங்கியிருக்கு தெரியுமா? இந்த கொரோனா அப்படிங்கிற அந்த நோய் வந்து யாரையும் அழிச்சிரும், எவரையும் அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. ஒரு அதிகப்படியான ஒரு நோய் இருக்குது ஒருத்தருக்கு, அவர் வந்து வீட்டில் தனிமையாக இருக்காரு, அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே ஒருத்தருக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் ஜாலியாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு, அவர் அந்த கொரோனா நோயை அழிச்சிடும். ஷார்ட்டாக சொல்லப்போனால் இதுதான் உண்மை. குழந்தையும் பாதிக்கும், பெரியவங்களையும் பாதிக்கும், பெண்களையும் பாதிக்கும், ஆண்களையும் பாதிக்கும், இல்லை திருநங்கைகளையும் பாதிக்கும், விலங்குகளையும் பாதிக்கும், எவரையும் பாதிக்கும், யாரையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே மனிதராக நம்ம எல்லாருமே என்ன நினைக்கணும், லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே அடக்க உடக்கமாக வீட்டில் இருந்தோம், இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாருமே ஜாலியாக வெளில சுற்றுறது, ஃபேஸ் மாஸ்க் போடுறது கிடையாது, சானிடைசர் கையில் போட்டுக்கிறது கிடையாது, ஒரு கவர்மெண்ட் சொல்கிற அந்த ரெகுலேஷன்ஸை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது, கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்கிறதா இருக்கும். நம்ம ஒத்துழைக்காட்டி கவர்மெண்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து முதல் விஷயமாக சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம்னா, ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் இருக்கேன், என்னைய வச்சு நான் சொல்கிறேன், என் உயிர் போயிருச்சுன்னா நாளைக்கு என் குடும்பத்தை யார் அந்த இடத்த வந்து பார்ப்பா, யார் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவா, என் குடும்பத்துக்கு யார் வந்து காசு பணம் கொடுப்பா, என் குடும்பத்தை யார் நடத்துவா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. எனக்கு எப்படியோ அதே போல் தான் உங்களுக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே நினச்சி பார்க்கணும். நம்ம குடும்பத்தை நாளைக்கு யார் பார்ப்பா, நம்ம இல்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து யார் வந்து அதை ஃபில் பண்ணுவா அப்படிங்கிறத எல்லாருமே சிந்திக்கணும். கடை வீதிக்கு போகிறோம், ஜாமான் வாங்க போகிறோம், மாஸ்க்கு கட்டாமல் போகிறோம், நடுவில் காவல்துறையரோ இல்லை யாரோ செக்கிங் ஆஃபீஸரோ நின்றா உடனே கையில் இருக்க கர்ச்சீப்பை எடுத்து மூஞ்சியை கட்டிக்கிறோம், அவர் அங்கிட்டு போனதும் கர்ச்சீப்பை கழட்டி ஆடுறோம். ஏன்பா கழட்டுற அப்படின்னு கேட்டால், அதான் ஆஃபீஸர் போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அந்த ஆஃபீஸரை பிடிச்சி கேட்டால், எங்கே மாஸ்க்கு அப்படின்னு கேட்டால், என்கிட்ட மாஸ்க்கு வாங்க காசு இல்லை, கவர்மெண்ட்டாக கொடுக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரினா சொல்கிறாங்க. இதில் என்ன இதில் புரிஞ்சுக்கணும்னா, 5 ரூபா மாஸ்க் வாங்க முடியலைன்னா நம்ம 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு தான் இதில் சொல்லணும். வங்கிக்கு போகிறோம், வங்கியில் வந்து சானிடைசர் கொடுத்து தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க, இப்போ தான் போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த சானிடைசர் வந்து போட்டு ஒரு மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும், அந்த சானிடைசரோட அந்த டைம் டியூரேஷன் சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் தான் அந்த சானிடைசர் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது, சானிடைசர் போட்டுக்கிட்டனால தப்பு கிடையாது, அதே தொடர்ந்து பயன்படுத்த வேணாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி வெளியில் சுற்றுற நேரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய்ட்டு நான் கொரோனா நோயாளியா, என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முறையற்றது. கடையில் போய் பேரம் பேசுறது, இந்த கடையில் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, மாஸ்க் போடாமல் ஜாமா கேட்கறது, அப்படி இந்த கடைக்காரர் மாஸ்க் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டாருன்னா அந்த கடைக்காரை பகச்சிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு மனித இனத்துக்கு ஒரு மாறாக செய்கிற ஒரு மனித இனமாக தான் நம்ம இருப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு நானே விஷம் வச்சுக்க மாட்டேன், ஆனால் இந்த கொரோனா அப்படிங்கிறது நான் ஃபேஸ் மாஸ்க் போடாமையோ, நான் வந்து சானிடைசர் போடாமையோ, இல்லை நான் வெளில போயிட்டு வந்து மூஞ்சி கை கால்கள் கழுவாமல் இருந்தேனோ, எனக்கு நானே சோத்துல விஷத்தை ஊற்றி நானே சாப்பிட்ற மாதிரி தான்.
இதுதான் வந்து ஒரு உண்மைன்னு சொல்லணும். அதனால் வந்து உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறோம், அன்பாக கேட்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு பெரும்பெரும் ஆளுங்கன்னா வந்து இறந்து போயிட்டுருக்காங்க, மருத்துவர்கள் இறந்து போயிட்டுருக்காங்க, எம்எல்ஏ இறந்து போயிருக்காங்க, இந்த மாதிரி பெரும்பெரும் ஆளுங்கள் இறந்து போயிட்டுருக்காங்க. நம்ம எல்லாமே தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் என்ன தோணுது, யாரோ இறந்து போயிட்டாங்க, எவரோ இறந்து போயிட்டாங்க, எங்கேயோ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தோணுது. அதே நம்ம தெருவில் இந்த கொரோனா வந்துருச்சுன்னா, ஐயோ நம்ம ஏரியா வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வருது. அதே நம்ம வீட்டில் வந்துருச்சுன்னா, ஐயோ நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு கழுவி வெளில போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு வெளில போகும்போதும் சரி, கை கால்களை கழுவிடணும். உங்கள் வண்டிகளை சுத்தபத்தமாக வச்சுக்கணும், வண்டியில் கிருமி நாசினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வண்டி பல இடத்துக்கு போயிட்டு வருது. அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனை அதுக்குன்னு ஒரு இப்போ சொல்யூஷன், இப்போ சானிடைசர் மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சானிடைசர் போட்டுட்டு தண்ணியை வச்சு தொடச்சிடலாம். ஏன்னா வந்து சானிடைசர் வந்து ஃப்ளேமபிள், அது வந்து நெருப்பு பிடிக்கும். அதனால் வந்து சானிடைசர் போட்டு தலைவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு தொடச்சிடுறது ஒரு சிறந்தது. இந்த மாதிரி கவர்மெண்ட் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவையற்று வெளில போகிறத தவிர்த்துக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, வேலையை முடிச்சுட்டு வந்து குளிச்சு விட்டு வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். மேக்ஸிமம் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் வந்து அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை தான் நம்மளை வலிமுறுத்தி சொல்கிறோம். என்னடா அது லூஸ் பாய மாதிரி உளறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து இந்த நோய் தொற்று நம்மளை தாக்கும் போது தான் சொல்கிறவனா லூஸ் பாயலா, நடந்துக்கிறவன் லூஸ் பாயலா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் இன்னும் என்னடா ஃப்ராங்காக பேச முடியாது. அரசு சொல்கிறத கேட்போம், தனித்திருப்போம், விலகியிருப்போம், விழித்திருப்போம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு கொரோனா தொற்றை ஒழிக்கிறதுக்கு போராடுவோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.